விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எத்தனை பேருக்கு பொங்கல் பிடிக்கும்? How many of you people like பொங்கல்? சார் புசுக்குன்னு பொங்கல் பத்தி கேக்குறீங்க, தூக்கம் வருதா அப்படின்றீங்களா? Tell me how many of you people like பொங்கல்? Yeah, fine. Then I don't like mehapodu. Okay, fine. With sambar chutney, சரி சந்தோஷம். பொங்கலுக்கு என்னப்பா பின்ன தயிர் சாதமா கொடுப்பாங்க. How many of you like பொங்கல்? Fine, very good. Fine. How many of you don't like pongal when it was added with some pepper? Only chakra pongal. Adha adha varana actually. Pongal la pepper pota yaar yaar kuda pidikadhu. Yeah, very good. Nariya perukku pidikadhu. Okay, nariya perukku pongal la pepper pota pidikadhu. Adha pepper adu kadikkum bodhu appdi nammal kovam varum. Oru vishayam therinjukonga. Enna theriyuma? Neenga நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பொங்கல் சாப்பிடும் பொழுது இரிட்டேட் ஆயிட்டு வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய பெப்பர் உலக வரலாற்றையே மாத்திருக்கு. சாதாரணமா நினைக்காதீங்க அந்த குட்டி பெப்பரை. அந்த குட்டி பெப்பரை சாதாரணமா நினைக்க கூடாது. நீங்க உலக வரலாற்றையே மாத்திருக்கு. வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே பெப்பருக்கு ஒரு தனி மரியாதை. இன்னைக்கும் வந்து ஒரு பெப்பர் ட்ரேட்னாலே இன்னைக்கும் யூரோப்பியன்ஸுக்கு பெப்பர் அப்படின்னா தே வில் லவ் இட். ஏன் சார் அப்படின்னா இதான் இப்பதான் இங்க இருக்கக்கூடிய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வேர்ல்டு ஹிஸ்டரியில நாளைக்கு ரெனைசன்ஸ் பத்தி படிப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு டச் கொடுப்பேன். யூரோப்ல 12th இருந்து 15th சென்சுரி வரைக்கும் ரெனைசன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வந்துச்சு. இந்த ரெனைசன்ஸ்ன்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேடிக்கல் திங்கிங், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஹியூமனிசம். ஓகே, சொல்ல போனா த ஸ்பிரிட் ஆஃப் என்குயரி, க்வெஸ்டனிங் யூனோ த பேசிக் லாஸ், க்வெஸ்டனிங் த ஆர்பிட்டரி பவர் ஆஃப் திங்கிங்ஸ், கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எஸ்பெஷலி ஃபார் ஜியோகிராபிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன். மக்கள் ரெனைசன்ஸ் டைம் பீரியட் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரெனைசன்ஸ் மீன் தி ரிவைவல், ரீபோர்ட். அப்போ மக்கள் ரெனைசன்ஸ் டைம் பீரியட்ல யூரோப்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை ஓல்டு கிரீக் ரோமன் முக்கியமா வேர்ல்டு ஓல்டு வேர்ல்டு ஓல்டு கிரீக் பிலாசபிஸ் கிரீக் பெயிண்டிங்ஸ் கிரீக் ஐடியாலஜிஸ் திருப்பியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ரெனைசன்ஸ் டைம் பீரியட்ல யூரோப் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்புடைய மக்கள் நம்ம சொல்லுவோம் தெரியுமா இன்டெலெக்சுவலி தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்டெலெக்சுவல் பர்சியூட் அப்படின்னு பேர். அதிகமா அறிவு ரீதியாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா யூரோப்ல. முக்கியமா யூரோப் நாட் என்டையர் யூரோப்பியன் பீப்புள். இந்த ரெனைசன்ஸ் ஸ்டார்ட் ஆனது எங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ஸ் இட்டாலி. அன்னைக்கு ரெனைசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா டர்க்கி, கான்ஸ்டான்டினோப்பிள், சிரி தட் இஸ் லிபியா, சிரியா, எஜிப்த், முக்கியமா இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல அண்ட் சில முக்கியமா இட்டாலிங்க. ரெனைசன்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட்டாலியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப ரெனைசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா தெர் வாஸ் அ ரைசிங் இன்டலெக்சுவல் பர்சியூட். இந்த டைம் பீரியட்ல எக்ஸாக்டா 15th century என்ன ஆகுது? 15th century என்ன ஏன் சொல்றேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 15th century ஒன்று இருக்கு இல்லையா, இந்த 15th century என்ன நடந்துச்சுன்னா எக்ஸாக்டா 1453 இந்த டைம் பீரியட்ல ஒட்டாமன் டர்க்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒட்டாமன் டர்க்ஸ் இந்த ஒட்டாமன் டர்க்ஸ் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள்ன்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிரசன்ட் டே ஆஃப் இஸ்தான்புல். ஓகே, அன்னைக்கு கான்ஸ்டான்டினோபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிள் அது அன்னையோடைய டர்க்கியோடைய கேபிட்டல். அன்னையுடைய டர்க்கி ரூட் ரொம்ப மிக முக்கியமான ரூட். யூரோப்புக்கு யார் ஒருத்தவங்க போனோம் அப்படின்னாலும் டர்க்கி ரூட் வழியா தான் போக முடியும். சோ அன்னையுடைய டர்க்கிய என்ன பண்றாங்கன்னா இந்த ஒட்டாமன் டர்க்ஸ் அப்படின்றவங்க முஸ்லிம்ஸ்,
அவங்க யாருங்க முஸ்லிம்ஸ் ஒட்டோமன் டர்க்ஸ் வேர் ஆல் முஸ்லிம் இந்த இந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இந்த பைசாந்தியன் எம்பையர் இருக்காங்க இல்லையா இவங்க கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தர் முஸ்லீம் இன்னொருத்தங்க யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரிலீஜியஸ் ஃபைட் ஆல்ரெடி நீ பெரியாளா நான் பெரியாளா உன்னுடைய சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேறன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இவங்க சொல்றாங்க இல்ல என்னுடைய மதமான ஓகே இஸ்லாத் தான் முக்கியம்னு பைசாந்தினியம் பேர் சாரி ஒட்டாமனியம் பேரும் என்னுடைய மதமான கிறிஸ்டியானிட்டி தான் பெருசுன்னு சொல்லிட்டு இந்த பைசாந்தினியம் பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க இந்த அடிதடியில என்ன ஆகுது அப்படின்னா 1453 எக்ஸாக்டா த பிரசன்ட் டே ஆஃப் கான்ஸ்டான்டினோப்பிள் ஓகே கான்ஸ்டான்டினோப்பிளோட இமேஜ் கூட இங்க இருக்கும் பாருங்க எக்ஸாக்டா டர்க்கி டர்க்கி இருக்கா டர்க்கி தான் கான்ஸ்டான்டினோப்பிள் எக்ஸாக்டா இந்த பிளாக் சீ இருக்கும் மெடிட்டேரியன் சீ இருக்கும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான் என்னன்னா இந்த டர்க்கி ஸோ என்ன பண்றாங்கன்னா இந்த ஒட்டாமன் டர்க்ஸ் இந்த கான்ஸ்டான்டினோப்பிளை பிடிச்சிக்கிறாங்க அங்கே கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படி கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா இயர் ஆஃப்டர் வார்த்தையை பாருங்க வாட் த வேர்ட் ஹவு தி யூஸ் பாருங்க தே சே இயர் ஆஃப்டர் த சோ கால்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இயர் ஆஃப்டர் த சோ கால்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னா என்னென்ன ஸ்பெயின் போர்ச்சுகல் ஓகே இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இயர் ஆஃப்டர் த சோ கால்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் நாட் அலவுட் to do trade either with India or with Southeast Asia. என்ன பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி அப்ப ட்ரேட் எந்த ரூட்ல நடந்ததுன்றது தெரியுமா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ட்ரேட் எந்த ரூட்ல நடந்திருக்கும் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல தான் நடந்திருக்கும் எந்த ரீஜியன்ல இப்ப இந்தியாவில இருந்து ட்ரேட் இப்ப சைனாவில இருந்து ட்ரேட் நடக்குதுன்னா சவுத் சைனா சீல இருந்து இன்னும் பே ஆஃப் பெங்கால் ரூட் வழியா இந்த ரூட்டா அப்படியே ட்ரேட் வருங்க ஓகே அதாவது அழகா நீங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட் ஆஃப் ஆடன் வழியா என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ டு ரெட்சி ரெட்சி வழிக்கும் போயிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா வாட் இஸ் இட் வாட் இஸ் திஸ் பிளேஸ் அந்த பிளேஸ் என்னன்னு சொல்லுவாங்க தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஈஜிப்த் ஈஜிப்த் வரைக்கும் ட்ரேட் ரெட்சி வழியா தான் நடக்கும் இங்க இருக்கக்கூடிய ட்ரேட் என்ன இப்போ ஸ்பெயின்ல இருந்தோ ஒரு இங்கிலாந்துல இருந்தோ வர ஷிப்ஸ் மெடிட்டேரியன் ரூட் வழியா பாஸ் ஆகி எங்க வரைக்கும் வரும் அப்படின்னா ஈஜிப்த் வரைக்கும் தான் வரும் அந்த டைம் பீரியட்ல என்ன இல்லை அப்படின்னா சுவிஸ் கேனல்லாம் கிடையாது சுவிஸ் கேனல் அப்படின்றது 19வது நூற்றாண்டுல அதுவும் 1860s தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரே ரூட் என்ன ரூட் அப்படின்னா ஓகே இந்த இந்தியன் ஓஷன் முக்கியமா இந்த ரெட் சி வழி ஓகே இந்த ரூட் தான்ப்பா இந்த ரூட்ல தான் ட்ரேட் நடந்துச்சு அண்ட் இந்தியாவில இருந்து இப்ப சப்போஸ் இந்த அரேபியன் பெனிசுலால ட்ரேட் பண்ணோம்னா இந்த ரூட்ல ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியா ட்ரேட் பண்ணுவாங்க இதுதான் கதை இப்படிதான் ட்ரேட் இது சி ரூட் ஓகே லேண்ட் ரூட் என்ன அப்படின்னா சைனாவுடைய சில்க் ரூட் அது வந்து பார்க்கும்போது அப்படியே சென்ட்ரல் ஏசியால இருந்து அப்படியே கஜகிஸ்தான் கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் அதுக்கப்புறமா ஈரான் ஈரான்ல இருந்து அப்படியே நார்த் அப்படியே ஒரு ஈரான்ல அதாவது இங்க இருக்கக்கூடிய ஈரான்ல இருந்து ரெண்டு ரூட் பிரியும் ஒன்னு அசர்பைஜான் பாக்னு ஒரு ரூட் இன்னொரு ரூட் என்ன அப்படின்னா இந்த ரூட் வழியா அப்படியே கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு போகணும் இதுதான் என்னன்னா ரூட்டுப்பா இதுதான் ட்ரேட் ரூட் ஒன்னு லேண்ட் ரூட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா ஓஷன் ரூட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒட்டாமன் எம்பையர் என்ன பண்ணிட்டாங்க இந்த கான்ஸ்டான்டினோப்பிள என்ன பண்ணிட்டான்னா கேப்சர் பண்ணிட்டானா கேப்சர் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க இயர் ஆஃப்டர் த சோ கால்ட் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆர் நாட் அலவுட் டு டூ ட்ரேட் எய்தர் வித் இந்தியா ஆர் வித் சைனா ஆர் வித் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லும் பொழுது இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஓகே தே காட் பீவில்டர்ன்னா என்ன அர்த்தம் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல திரிஷா இல்லைன்னா நயன்தாரானா அவனால போக முடியாது யோ இந்தியா இல்லைனா போயா சைனா இல்லைனா போயா ஓகே எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கவலையே கிடையாது நான் வந்து அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது இவங்களால ஏன்னா 1453 வரைக்கும் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு இன்னும் யாருமே இந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய டெட் எண்ட் ஆப்பிரிக்காவுடைய டெட் எண்டை எவனுக்கும் தெரியாது கண்டுபிடிக்கல 1453 They don't know about where is North America. They don't know about where is South America. அந்த ரூட்லாம் தெரியவே தெரியாது யாருன்னு கண்டுபிடிக்கல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே தே டோன் நோ அபவுட் நோ இந்த ஆப்பிரிக்காவை சுத்திக்கிட்டு போகணுன்ற ரூட்லாம் அவனுக்கு தெரியாது 1453 இந்த மாதிரி ஒட்டாமன் டர்க்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது ஓஷன் ரூட்டும் சரி லேண்ட் ரூட்டும் சரி ட்ரேட் பண்ணக்கூடாது பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க காரணம் என்னன்னா இவங்க காலங்காலமா சங்ககாலத்துக்கு முன்னாடியில இருந்தே சொல்ல போனா அலெக்சாண்டர் டைம் பீரியட்ல இருந்தே
இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியா கூடயும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவான இந்தோனேஷியா கூட அண்ட் சைனா கூட இவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மிக முக்கியமான ட்ரேட்னா, இப்ப இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டன் சில்க், சாரி இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டன் பெப்பர், சைனான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்க். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? சோ சைனாவும் இந்தியாவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமா இந்தியாவும் இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏசியால இந்தோனேஷியா ரொம்ப முக்கியம். ஏன் இந்தியா ரொம்ப முக்கியம், ஏன் இந்தியா ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அவனுக்கு பெப்பர் இந்தியாவில இருந்துதான் அவன் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். பெப்பர் இருக்கிற ட்ரேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல கூட நம்ம படிக்க போறோம். பெப்பருக்கு நிறைய நேம்லாம் இருக்கு, அதை வந்து பார்க்கும் பொழுது பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு வந்து யவனப்பிரியான்னு பேரு, யவனர்கள், யவன் சண்முக பிரியா, யார் சார் அந்த கேர்ள் எல்லாம் கேட்க கூடாது, யவனப்பிரியா அப்படின்னு பேர். யவனப்பிரியானா யவனர்கள்னா ஃபாரினர்ஸ், பிரியா அப்படின்றது என்னன்னா அவங்க விரும்புறாங்களாமா, யவனப்பிரியா அப்படின்னு பேர் இருக்கு. யாருக்கு? பெப்பர். பிளாக் கோல்டுன்னு பேரு, யவனப்பிரியான்னு பேரு. ஓகே, பெப்பரை வந்து இவங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இவங்களுடைய கண்ட்ரி பேசிக்கலி இட்ஸ் இட்ஸ் அ டெம்பரேட் கண்ட்ரி, அதனால அவங்களுக்கு பெப்பர் அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓகே ஃபர்தரா சப்ஜெக்ட் குள்ள டீப்பா போகும்போது மற்றதெல்லாம் படிப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா இதைத்தான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன், ஸோ இப்பேற்பட்ட இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எவ்ரி ஒன் தேர் ஆல் இன் த நீட் ஆஃப் யூனோ ஃபைண்டிங் தி அல்டர்னேட்டிவ் சி ரூட் ஃபார் இந்தியா. பாருங்க அல்டர்னேட்டிவ் சி ரூட் என்ன, இந்த அல்டர்னேட்டிவ் சி ரூட், இந்த ரூட் வழியா தான் இந்தியாவுக்கு போகணும். அப்போ இந்த ரூட் வழியா இந்தியாவுக்கு வந்தவர் யாருன்னா ஆஃப்டர் நோ, இதுதான் வந்து பார்க்கும் பொழுது தெர் ஆர் சோ மெனி பர்சன்ஸ் கேம் அப் டு த டெட் எண்ட் ஆஃப் ஆப்ரிக்கா, பட் இட் வாஸ் மிஸ்டர் வாஸ்கோட ஹாமா. ஓகே, அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, யூனோ வாஸ்கோட ஹாமா இந்த இயர் ஆஃப், இட் இஸ் நாட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், வாஸ்கோட ஹாமா இந்த இயர் ஆஃப் 1498 வாஸ்கோட ஹாமா 1498 ஓகே, இந்த போர்ச்சுகீஸ் இந்தியாக்குள்ளார உள்ளார வராங்க. இதுதான் நான் சொல்ல விரும்புனதுப்பா, கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? அண்ட் இவங்களுக்கு வாஸ்கோட ஹாமா இந்த போர்ச்சுகீஸுக்கு அப்புறமா டச்சு, டச்சுக்கு அப்புறமா யாருன்னா இந்த இங்கிலீஷ், இங்கிலீஷுக்கு அப்புறமா யாருன்னா டானிஷ், டானிஷுக்கு அப்புறமா யாருன்னா பிரான்ஸ். இதுதான் நான் சொல்ல வந்தேன், புரியுற மாதிரி உங்களுக்கு எழுதணும்னா. ஸோ உங்களை ஒயிட் போர்டில் எழுதிட்டேன். ஸோ போர்ச்சுகீஸ் வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ் ஓகே 1498 தி ஸ்டார்டட் தர் ஃபேக்ட்ரி. போர்ச்சுகீஸ்க்கு அப்புறமா டச்சு ஓகே இந்தியாவில் பிரிட்டிஷ்க்கு அப்புறமா டானிஷ், டானிஷ் எப்போ இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா 1620. அண்ட் ஃப்ரான்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்குள்ளார வந்தது எப்போ அப்படின்னா 1664. புரியுதா? போர்ச்சுகீஸ் வந்தது 1498, டச் வந்தது 1605, ஓகே டானிஷ் 1620, பிரிட்டிஷ் வந்தது, யூனோ பிரிட்டிஷ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சது சூரத்தில். எங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி சூரத்தில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ தௌசண்ட் ஓகே பிரிட்டிஷ், டானிஷ் 1620 அண்ட் ஃப்ரான்ஸ் 1624. இதுதான் கான்செப்டுங்க, புரியுதா? புரியுதாப்பா? ஸோ யூரோப்பியன் பீப்புள்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா இதுதான் காரணம். ஓகே, அவங்களுக்கு கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அப்படிதான் வந்தாங்க. ஸோ அப்படி வந்ததால என்னாச்சு, நான் இப்போ சொன்ன மாதிரியே என்ன ஆயிருக்கும், வாட் ஹேப்பன்ட். ஓகே பாருங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கே தான் நம்ம நிறைய வார்ஸை பற்றி படிக்கிறோம். என்னென்ன வார்ஸ் வந்தாங்களா, ரொம்ப சிம்பிளா கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுரங்கசீப் செத்து போயிட்டாரா, அவுரங்கசீப் செத்து போன உடனே அவங்களுடைய மகன்கள்லாம் வராங்களா, லேட்டர் முகல்ஸ்லாம் வந்தாங்களா, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போங்க. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சொல்றேன், ஒரு கதை மாதிரி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் எந்த ஈவெண்ட் எதுக்கு அப்புறமா அப்படின்னு. அவுரங்கசீப் இறந்து போயிடுறாரா, லேட்டர் முகல்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்களா, லேட்டர் முகல்ஸ் வரும்பொழுது என்ன ஆகுது, சவுத் இந்தியாவில் பிரிட்டிஷ் யோசிக்கிறாங்க நமக்கு மொத பிரச்சனை யாருன்னா இந்த பிரான்ஸ், இந்த பிரான்ஸை தூக்கணும்னு யோசிக்கிறானா. அப்போ பிரான்ஸை தூக்கணும்னு யோசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு சாதமா இருக்கு,
சோ கர்நாடிக் வார்ல என்ன பண்றானா பிரான்ஸ கூப்பிடுறான். அவனுடைய முதல் எதிரி பிரான்ஸ கர்நாடிக் வார்ல தூக்கியாச்சு. பிரான்ஸ தூக்கிட்ட உடனே 1757 என்ன ஆகுது? What happens? Battle of Plassey நடக்குதா? கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் இங்க வரவே இல்லப்பா. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர். அவர் இந்தியா பக்கம்லாம் வரல. அவருக்கு இந்தியா பக்கம் தான் வரணும்னு ஆசை. ஆனா அவருடைய கதை ரொம்ப சோக கதை. இந்தியாவுக்கு வரணும்னு போயிட்டு அவர் அமெரிக்காவுக்கு ஓடி போயிட்டார். ஓகே, ஏன்னா ரூட்டே மாறிடுச்சு. நம்ம படிப்போம், ஒன்னா படிப்போம். கொலம்பஸுக்கும் இந்தியாவில அவர் வரவே இல்லை. ஓகே, சோ இதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. சோ ஃபர்ஸ்ட் பிரான்ஸை தூக்கி அடிக்கிறாங்க கர்நாடிக் வார்ல. கர்நாடிக் வார்ல பிரான்ஸ அடிச்சிட்டு பிறகு அதுக்கப்புறமா பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசில இந்த சிராஜ் உத்தௌலா பெங்காலுடைய நவாப் அவரை ஒழிச்சிட்டாங்க. ஓகே, சிராஜ் உத்தௌலா அந்த இங்கிலீஷ். ஓகே, இதான் பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகே, சிராஜ் உத்தௌலா போன உடனே மிர் ஜாஃபர் வராரு. ஓகே, அதுக்கப்புறமா மிர் காசம் இவங்களுக்குள்ளார இன்னும். அதுக்கப்புறமா 1764 நடக்கக்கூடிய வார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, it was what war, what is the war name, என்னது இது? battle of buxar. அப்போ 18th நூற்றாண்டிலேயே மூணு வார் கிட்ட நடந்திருக்காப்பா. 3 wars கிட்ட நடந்திருக்கா. 1757 1764 and also south india ல ஒரு பெரிய லாங் டைம் பீரியட். 1740s ல ஆரம்பிச்சு 1763 ல முடியும். அப்போ 18th நூற்றாண்டிலேயே பிரிட்டிஷ் என்ன பண்றாங்கன்னா, சண்டை மூலமா by wars ஓகே இந்தியாவை கேப்சர் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஆனா உங்களுக்கு இன்னமும் என்ன புரியணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது இன்னும் சில விஷயங்களை சொல்றேன். எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். 17 இந்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியுது. இதை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இதோட முடிப்போம். தெளிவாயிட்டு தான் போறோம். 1764 என்ன ஆச்சு அப்படின்னா, 1764 என்ன வார்னு சொன்ன? பேட்டில் ஆஃப் பக்சர். இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் முடிஞ்சு 1764 போடுறோம். 1764 இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் முடிஞ்சு இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா, டியால் கவர்மெண்ட் அப்படின்றது வருது. என்ன கவர்மெண்ட்? டியால் கவர்மெண்ட்னு வரும். இந்த டியால் கவர்மெண்டோடைய தலைவர் ஆர் கவர்னர்னு சொல்லுவாங்க. இவர் யாருன்னா, நம்மளுடைய மதிப்பிற்குரிய ராபர்ட் கிளைவ். அவர் பேர் என்ன? ராபர்ட் கிளைவ். இந்த ராபர்ட் கிளைவ் டியால் கவர்மெண்ட் 1765 இருந்து 1772 வரைக்கும் என்ன பண்ணார்னா, டியால் கவர்மெண்ட்டை ஓன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் 1772 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்ந்த ஆபீசர்ஸ் ரொம்ப அதிகமா கொள்ளடிக்கிறாங்க, இவங்க ஒரு கண்ட்ரோலே இல்லாம இருக்காங்கன்றதுக்காக, இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட ஒண்ணு போடுறாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட்லயே ஒரு கான்செப்ட் என்ன வரும் அப்படின்னா, நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராவின்ஸ அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றதுக்காக கவர்னர் ஜெனரல்ஸ் அப்படின்ற கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு கான்செப்டை யூஸ் பண்றாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுடைய டைம் பீரியட் என்னன்னா, 1772 கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் டைம் பீரியட் மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. 1772 ஓகே 1833 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்னா, இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இதுதான் பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் பார்ட். 1772 1833 வரைக்கும் நாம் அப்படியே வரிசையா படிப்போம். யார் யாரை படிப்போம் தெரியுமா? வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு படிப்போம், கார்ன்வாலிஸ்னு படிப்போம். ஓகே, அப்படியே ஒவ்வொருத்தரை பத்தியும் படிச்சுக்கிட்டே வருவோம். அது ஒரு தனி கதை, புரியுதா? ஸோ இங்க என்ன உங்களுக்கு புரியும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு 1833 வரைக்கும், இதுக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சொன்னா, 1833 to 1857 என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டைம் பீரியட கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய கவர்னர் ஜெனரல். நல்லா புரிஞ்சுக்கோங்க,
இந்த 1857 வரைக்குமே இந்தியாவை ரூல் பண்ணது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை ரூல் பண்ணது யார் சார் அப்படின்னா, இட் இஸ் நன் அனதர் தென் நாட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இட் வாஸ் தி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவை ரூல் பண்ணல, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரூல் தான் இவங்களுடைய ரூல். புரியுதா உங்களுக்கு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரூல் எப்போல இருந்து, எப்ப பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ள உள்ள வந்து பேட்டில் ஆஃப் பிளாசில ஆரம்பிச்சு கர்நாடிக் வார்ல ஆரம்பிச்சு 1857 ரிவால்ட் வரைக்குமே ரூல் பண்ணிட்டு இருந்தா இல்லையா பிரிட்டிஷ். இது பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய ரூல் கிடையாது, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனினா ஒண்ணுமே கிடையாது, பிரிட்டிஷ் கவர்மெண்டால ஓகே சொல்லப்பட்ட ஒரு சாதாரண கம்பெனி தான் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் லாஜிக், கான்செப்ட் புரியுதா? அப்போ இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டையர் பீப்புள், ஒட்டுமொத்த சமூகமும் இந்த 100 வருஷம் பாருங்க, 1757 வந்திருப்பாங்களா, 1757 வந்து 1857 வரைக்கும் இந்தியாவில் இவங்களால பாதிக்கப்பட்டவங்க யார் சார்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டையர் செக்ஷன்ல யார் யார், எல்லாருமே, ராஜாஸ்ல இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்லி ஸ்டேட் ரூலர்ஸ்ல இருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபியூடல் லார்ட்ஸ்ல இருந்து, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்ஸ், ஜமீன்தாருக்கு அப்புறமா அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பெசன்ட், டெனன்ஸ், ஆர்டிஷன்ஸ், ஃபார்மர்ஸ், காட்டில் இருக்கிறவன், நாட்டில் இருக்கிறவன், பிரிட்டிஷ் யாரையுமே விட்டு வைக்கல. ஸோ பிரிட்டிஷோடைய 100 வருட ஆட்சி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய 100 வருட ஆட்சி, இந்த ஆட்சியினால ரொம்ப வெதும்பி போன இந்திய மக்கள் பிரிட்டிஷை எதிர்த்து போர் பண்ண விதம் தான் என்ன அப்படின்னா, இதுதான் த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857. கான்செப்ட் புரியுதா? அப்போ 1857 கிரேட் ரிவால்ட் தான் பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரூலுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓவராலா அட்டாக் பண்ணது, ஒரு ஓவராலா வந்து பார்க்கும் பொழுது அட்டாக் பண்ணது, ஒரு ஓவராலா வந்து எதிர்த்தது எப்ப சார் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல தான். ஸோ இதுதான் 1857 ரிவால்ட். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த ரிவால்ட்டோடைய கான்சிக்வன்சஸ் என்ன, நாளைக்கு நம்ம மாடர்ன் இந்தியா முடிச்சுட்டு வேர்ல்ட் ஹிஸ்டரியோடைய டெமோவையும் முடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? இந்த ரிவால்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க யார் யாருன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரிவால்ட் இந்தியாவில் நார்த் இந்தியா ஃபுல்லாக நடக்கல, முக்கியமாக நார்த் இந்தியாவில் நடந்துச்சு. ஓகே, அப்போ நார்த் இந்தியாவில் எந்தெந்த இடம், பாராக்பூர், ஜான்சி, இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். பின்னாடி இதெல்லாம் நான் நடத்துவாங்க, எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, பின்னாடி நான் ஒவ்வொரு டாபிக்ஸுக்குமே கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பிபிடி போடுவேன், அப்போ பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவால்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா இவங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த ரிவால்ட்டுக்கு அப்புறமா தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ரூல், தெர் வாஸ் அ கம்பெனி சி டு சி அப்படின்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஓகே, கம்பெனி ரூல் இருந்து என்னவா மாறுதுன்னா க்ரௌன் ரூலாக மாறுது. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 1857 அப்புறமா டைரெக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்டே இந்தியாவை ஆட்சி பண்ண வராங்க. ஸோ அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க அண்ட் எப்படி வந்து நேஷனலிசம் வந்துச்சு அண்ட் இண்டிபெண்டன்ஸ், நாளைக்கு இண்டிபெண்டன்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வேர்ல்டு ஹிஸ்டரியும் ஆரம்பிச்சோம். ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரி முடிச்ச உடனே அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில இருந்து ஆரம்பிச்சோம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், ஹோப் யூ ஆல் கிளியர் வித் திஸ் செஷன். உங்களுக்கு டவுட்னா நீங்க தாராளமா கேட்கலாம், மற்றவங்க கிளம்பலாம். So thanks for listening first of all. Doubt na kekkalam. So the chronology mattum just you know please so memorize it. Okay, fine. Thank you Kirti. Great, thank you. Thanks for listening. Thank you.